பருவ காரட்டில் அந்த படத்தை நினச்சிட்டேன். புது கதாநாயகன், புது ஹீரோனி, இதுக்கு நான் இதழியும் நடிச்சிருக்கேன். இதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் ரவி சாருக்கும், தனசேகர் சாருக்கும், என் நண்பருக்கும், எல்லா நண்பருக்கும், எல்லா ஊர் மக்களுக்கும் இந்த படம் நல்லா வெற்றிகரம் ஆகும்னு நான் உங்களை பணிவுரை கேட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். பருவக்காதல் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. நம்ம மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல காதல் படம், ஒரு அன்பு கதையை வந்து இங்கே அருங்கால் ரவி டைரக்டர் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அல்வின் சார், குமார் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் நல்லபடியாக வரணுன்றதுக்காக உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. நான் மெடிக்கல் வச்சுருக்கேன். இந்த படத்தில் நான் ஒரு எஸ்ஐ கேரக்டராக பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வாட்டி பார்த்தோம். போர் இல்லாமல் போது படம். இயக்குனர் நம்ம ரவி சார் உண்மையிலே நல்லா எடுத்திருக்காரு படத்தை. அல்வின் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். படம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. தியேட்டரில் வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பருவ காதல் இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் ரவி அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது அழிந்து வருகிற ஒரு தப்பாட்ட கலையை பற்றிய ஒரு சிறு கதை, அதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த படம் எடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் ஒரு காதல் அருமையாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு கதையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் ஆதரவு தந்து படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே ரமேஷ், இந்த படத்தோடைய ஹீரோவாக பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னென்ன டைரக்டர் அருங்கால் ரவி அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லுவேன். அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பண்ணுறியாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நடிப்பு அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லுவேன். பரவாயில்ல, நீ பண்ணு, நீ பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது எனக்கு பண்ணியிருக்கோம். அடுத்தாப்பில் வந்து என்னுடைய ப்ரொடியூசர் அல்வின் சார், அவருக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்து பெரிய எப்படி சொல்கிறது, நல்ல நட்பு, நல்ல பழகினார், சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில். ஓகே, தேங்க்யூ. இந்த படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். வணக்கம். இன்றைக்கி பருவ கதல், அதாவது நமது என் இணை இயக்குனர் வந்த அருங்கால் ரவி அவர் இயக்கிய முதல் படம் பருவ காதல். பல பருவங்களை தாண்டி இன்றைக்கி தேட்டருக்கு வந்திருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய படங்கள் ரிலீஸும் மத்தியில் இந்த பருவகாதலுக்கும் தேட்டர் கொடுத்த தேட்டர்ஸ் ஓனர்ஸுக்கு மேனேஜர் எல்லாருக்கும் படக்குழுவின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இது படம் பண்ண அத்தனை பேருக்கு தெரியும். இது வந்து ஒரு, அதாவது பூஜைங்கிறது ஒரு கல்யாண நாள், படம் ரிலீஸுங்கிறது பிரசவ வழிங்கம்பாங்க. அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ வழிகளை சம்மந்து கொண்டு இந்த படம் வந்திருக்குது. மிக பிரமாதமாக வந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த படம் பார்க்கல, பார்க்க போகிறேன். படம் பார்த்தவர்கள் சொன்னாங்க படம் நல்ல பிரமாதமாக வந்திருக்கு. நாங்கள் அதாவது அனுபவ சாரி போண்டா பண்ணினேன், ஆர் சுந்தரஞ்சன் சார், ரமேஷ், இப்படி நிறைய பெரிய பெரிய அனுபவசாலிகளும் பல புதுமுகம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அதாவது அழிந்து வரும் ஒரு கலாச்சாரம், ஒரு தப்பாட்டம் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் படம் பார்க்கல. அதாவது தமிழகத்தில் தமிழ்தான வீர விளையாட்டு கூட சொல்லலாம். அதேமாரி இது வந்து பாரம்பரியமான ஒரு கலையை வந்து இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருது. இன்றைக்கி சில மாவட்டங்கள் மட்டுமே அது இருக்குது, அது குறைஞ்ச கிராமங்களில் இருக்குது. அதை வந்து இந்த படத்து மூலம் ஒரு நல்ல மெசேஜை கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்துக்கு வந்து சென்சாரால் வந்து யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது, மிகப்பெரிய விஷயம். சென்சாரில் அவளுடைய சாதாரண யூஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, இந்த படம் யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குது. அப்போ அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சென்சாருக்காரங்களை பாராட்டியிருக்காங்க. அதால் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி பெரிய படங்கள் மத்தியில் நம்ம படமும் இன்றைக்கி பேசப்பட்டிருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆன எல்லா ஏரியாவிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. படம் பார்த்த அனைவருமே மிக அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வெற்றியடைய வேண்டும். மேலும் மேலும் ரவி மேலும் பல படங்கள் பண்ணி சாதிக்க வேண்டும். இதே தயாரிப்பாளரும் இதேபோல் நிறைய பெரிய படங்கள் இருக்க வேண்டும். இந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் எனது வாழ்த்துக்கள். இதை நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்று உங்கள் பாசக்கூடிய பகுதி போலாம். நன்றி. வணக்கம். அருங்கால் கே ரவி. நான் அதுக்கு முன்னாடி வந்து நடிகர் பார்த்திபன் சார், ஆர் சுந்தரராஜ சார், பகவதி பாலா சார் இவங்களெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இணை இயக்குனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ முத முதல்ல இந்த பருவ காதல் அப்படிங்கிற படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அந்த படம் ஷூட் போச்சு. ஓசூர், பெங்களூர், பெரம்பலூர் எல்லா ஏரியாவிலையும் போச்சு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி, ஃபைட்டெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிற கேரக்டர் ஒரு தாத்தா, 85 வயசு இருக்கும்.
அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னார். இது வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்ததோ, அவரோட காதலிக்கு என்னென்ன கொடுமை நடந்ததோ அதெல்லாம் சொன்னார். அதை அப்படியே படமாக்கியிருக்கேன். கொஞ்சம் கூட சினிமாத்தனம் பண்ணாமல் அங்கே நிகழ்வு நேராக என்ன நடந்ததோ அதை அப்படியே படமாக பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் எனக்கு டைரக்டராக வாய்ப்பு கொடுத்தது திரு ஹால்வின் சார் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் சினிமாவில் எனக்கு வந்து குருநாதராக இருந்த பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். தனசேகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் குமார் சார், இவர் இந்த படம் உருவாகிறதுக்கு ரொம்ப இதாக இருந்தார். அப்புறம் நம்ம எனது இனிய நண்பர், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத தோழர்கள், எஸ்கேஎஸ் கலைஞர்னு பேர், பெரம்பலூர். அவர் அவர் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சின்ன கேரக்டராக. எங்கள் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நிறைய செலவு பண்ணார். எங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போட்டார். அந்த ரெண்டு மாதமும் நிறையா பண்ணியிருக்காப்புல எஸ்கேஎஸ். படம் நல்லா வந்திருக்கு. நான் ஒரு சாங் எழுதியிருக்கேன் படத்தில், ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு சாங் எழுதியிருக்கேன். அந்த சாங்கு தஞ்சாவூர் சின்ன பொண்ணு பாடியிருக்காங்க. சாங் நல்லா பிரமாதமாக வந்திருக்கு. படத்தில் நாலு சாங்குமே நல்லாயிருக்கு. படம் நல்லா கலகலப்பாக இருக்கும். காலைல ஃபஸ்ட்டு ஷோ ஒரு 9 மணிக்கு பெரம்பலூர் கடையநல்லூருங்கெல்லாம் போயிட்டுருக்கு. நல்லா படம் நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பசங்களாம் நேரடியாக வீடியோ எடுத்து அங்கேருந்து அனுப்பிச்சுட்டானோ. நல்லா ஆரவாரமாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள்.